வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நம. சித்தர் தமிழ் சேனல் உள்ள அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திலிருந்து தங்கராஸ் பேசுகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு, இன்றைய பதிவில் அமுக்கரான் என்கிற அஸ்வகந்தா மூலிகை பற்றி பார்ப்போம். வாருங்கள். சர்வாங்க வியாதி, நரம்பு தளர்ச்சி நீங்குதல், இரத்த விருத்தி, சத்தியான மூலிகை பற்றி பார்ப்போம். அகர ஆய்வு குறுகுல மூலிகை குழு தலைவர் உயர் திரு அந்தியூர் சண்முக ஐயா அவர்கள் இந்த அமுகரான் மூலிகை பற்றி கூறும் பொழுது. வணக்கம். அகராய்வு குருகுல மூலிகை குழுக்காக அந்த சண்முகம். நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது அமுக்குரான். அசோகந்தா என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையானது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவங்கிவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த சரவங்கவாதத்துக்கு ஒரு அற்புதமான அது ஒரு மருந்து. எப்படின்னா இந்த இலைகளை வந்து நாம் பறித்து ஒரு 50 மில்லி சார் எடுத்துக்கணும். அதன் பிறகு நம்ம வயல் காட்டில் இருக்கக்கூடிய பால் நண்டு என்று சொல்லக்கூடிய அந்த நண்டு கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு 50 மில்லி பால் நண்டு சார் எடுத்துக்கணும். பால் நண்டு கிடைக்காத பட்சத்தில் நாட்டு நண்டு, செங்கா நண்டு என்று சொல்லுவாங்க, அந்த நண்டு சாறு எடுத்துக்கலாம். அதை எடுத்திங்கன்னா 100 மில்லி எடுக்கணும். பால் நண்டாக இருந்தால் 50 மில்லி போதும். அந்த 50 மில்லி பால் நண்டு பாலும் அமுக்குரான் இலை சாறும் சம பங்காக எடுத்து ஒன்றா கலந்துக்கணும். 50-50 மில்லியாக. அதனுள் திரிகெடி என்ற சூரணத்தை சுக்கு மிளகு திப்பிலி சமபங்கு எடுத்து சுத்தி செய்து அதை வந்து அரைத்து இதனுள் கலந்துவிட்டு வெறு வயிற்றில் காலையில் எழுந்ததும் இதை வந்து குடிக்கணும். வெறு வயிற்றில் இப்படி வந்து தொடர்ச்சியாக ஒரு 20 நாள் அல்லது 22 நாள் இதை சாப்பிட்டு வந்தால் குணமாகும். இதை குணம் அருமையாக இது குணம் கொடுக்கக்கூடியது. ஆனால் இதனுடன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முறையில் முடித்த ரசகந்தி மிளகு, அதையும் பார்த்தீங்கன்னா இதன் பிறகு மோரில் அதை கொடுத்துட்டு வரணும். விரைவில் குணமாகும் எளிய மருத்துவம், ஒற்றை மூலிகை வைத்து செய்யக்கூடிய மருத்துவம். நன்றி, வணக்கம். மனநலம் உடல் நலம் இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவே. மனநலம் நன்றாக இருந்தால்தான் உடல் நலமும் நன்றாக இருக்கும். மனதில் உடல் பிரச்சனைகள் உடலில் உள்ள பிரச்சனைகளை மனதில் எப்போதும் பிரதிபலிக்கும். அதனால் இரண்டையும் சீராக வைத்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிக அவசியம். மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது அமுக்கிராங்கிழங்கு. உடலுக்கு ஊட்டமளித்து சக்தியும் மனதிற்கு உற்சாகத்தையும் இது வழங்குகிறது. இந்த கிழங்கு கசப்பு சுவை கொண்டது. வாத நோய், நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், மன சோர்வு, தூக்கயின்மை, முதுமையில் ஏற்படும் சோர்வு போன்றவற்றுக்கு அமுக்கரான் சிறந்த மருந்து. பலகீனமான உடலுக்கு இது தெம்பு தரும். இதய துடிப்பை சீராகும். மன உளைச்சலில் இருந்து விடுதலை தரும். மூளை செல்களில் தூண்டி அதிக புத்துணர்வை வழங்கும். இரண்டாவதாக அமுக்கரான் கிழங்கை பச்சையாக எடுத்து பசுவின் பாலில் விட்டு அரைத்து கொதிக்க வைத்து இடுப்பு வலி, கண்டமாலை வீக்கம் போன்றவற்றுக்கு பற்றிடலாம். மூன்றாவதாக அமுக்கரான் கிழங்கை சுக்குடன் சேர்த்து வெந்நீரில் விட்டு அரைத்து வீக்கங்களுக்கு போட வீக்கம் கரை. நாலாவதாக கிழங்கை பாலில் வேக வைத்து அலம்பி உலர்த்தி பின் பொடி செய்து ஒரு வேலைக்கு 2 கிராம்லிருந்து 4 கிராம் வரை தேனில் கொடுக்க உடல் பருமன், வீக்கம், பசியின்மை நீங்கும். நெய்யில் கொடுக்க உடலில் வன்மை தரும். அஞ்சாவதாக அமுக்கரான் கிழங்கு பொடி 1 பங்கும் கற்கண்டு 3 பங்கும் என சேர்த்து காலையும் மாலையிலும் பசுவின் பாலுடன் 4 கிராம் சேர்த்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்கும், உடல் வலிமை பெறும். இந்த அமுக்கரான் கிழங்கு கொண்டு வந்து அமுக்கரான் லேகியம் செய்யப்படுகிறது. ஆண்களுக்கு உண்டாகும் பாலியல் பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இயற்கை வயராகவ அமுக்கரான் சொல்லப்படுகிறது. கந்தம் என்றால் கிழங்கு என்ற ரீதியில் அஸ்வகந்தம் என்று அழைக்கப்படுகிறது. குதிரை அஸ்வம்
குதிரை பலத்தை வழங்கும் என்பதால் அஸ்வகந்தம் என்று பேர். அமுக்கிறான் சுத்தி முறை. அமுக்கிறான் கிழங்கை சிறு துண்டுகளாக்கி ஒரு பாத்திரத்தில் இட்டு கிழங்கை முழுகி பசுவின் பாலில விட்டு அவித்து வெயிலிலே உலர்த்தி வைத்து கொள்ளவும். சிவாய நம. ஒவ்வொரு குருமார்களும் இந்த அமுக்கிறான் வேறு சுத்தி முறைகள் வெவ்வேறு விதமாக செய்வார்கள். அவர் ஒரு குருமார்கள் சொல்லி கொடுத்தது போல் உதாரணத்துக்கு சொல்கிறோமே, அதாவது முன்னையே இடித்து பவுடர் பண்ணி அந்த பவுடரை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு பசுமாட்டு பாலில் நல்லா காய்ந்த பாலில் அப்படி அந்த முடிச்சியோடு போட்டுருவாங்க. வெந்த பின்னால் அதை எடுத்து நிழலில் வந்து நல்லா வெயிலையோ நிழல்லையோ உணர்த்தி அதுக்கு பின்னால் வந்து கல்வத்தில் வைத்து அரைச்சாங்கன்னா நைஸாயும். அதுக்கு பின்னால் நமக்கு தேவையான பொருள்களை அதில் சேர்த்து பயன்படுத்துவார்கள். இன்னொரு முறை என்னென்னா, அதாவது நல்லா சிறிது அளவுக்கு ஃபஸ்ட்டு நறுக்கிக்குவாங்க. நறுக்கி அதேமாரி வெள்ளை துணியில் முடிஞ்சிக்குவாங்க. முடிஞ்சு பால் வந்து வேவுது இல்லையா, அந்த பால் உடைய ஆவிலேயே ஒரு கம்பியில் வந்து அந்த வெள்ளை துணியில் முடிஞ்சு குறுக்கில் அந்த வாழ்நி குண்டா இருக்கு இல்லையா, அந்த அதில் வந்து ஒரு கம்பி மாரி கட்டி விட்டு அந்த ஆவிலேயே வேவிப்பாங்க. ஒரு கால் மணி நேரமோ அரை ஒரு 20 நிமிஷமோ அது வேவர் வரைக்கும் அது பால் நினையாமையே வேவிக்கலாம். அப்படியும் வந்து இதை வந்து அதாவது பால் உடைய ஆவியில் வந்தால் கூட அதனுடைய விஷயங்கள் தீர்ந்துவிடும். இதில் ஏதோ ஒரு சுத்தி முறையில் கண்டிப்பாக செய்து கொள்வது நல்லது. நாட்டு மருந்து கடையில் அமுக்கிறான் கிழங்கு என்று கேட்டால் தருவார்கள். அமுக்கிறான் சூரணம் வேணும் என்று கேட்டாலும் தருவார்கள். அஸ்வகந்தா மாத்திரை வடிவிலையும் இருக்கிறது. அஸ்வகந்தா லேகியம் அல்லது அமுக்கிறான் லேகியம் என்றும் கூறுவார்கள். இந்த செடி பெரும்பாலும் மருத்துவர்கள் யாரோ ஒரு வீட்டில் தான் இது வளர்த்தி கொண்டு வருகிறார்கள். மூலிகை பண்ணையில் நாற்று கிடைக்கிறது. நமக்கு இடம் கொஞ்சம் இருந்தால் அந்த நாற்று வாங்கி நம் வீட்டு அருகிலே வளர்த்தி வரலாம். இதனுடைய பழம் சட்னியும் செய்வார்கள் பாட்டிமார்கள். அவ்வளோ நல்லது. உடம்பில் கொப்பளம் அரிப்பு இதெல்லாம் வராது. மேலே கட்டி எந்திரிக்கிறதுலே அந்தமாரி இருக்கிறது அமுக்க செய்யும். அமுக்கிறான் என்றால் உடம்பில் இருக்கக்கூடிய கட்டியும் வராமல் பாதுகாக்கும். அமுக்கிறான் கிழங்கு என்று சொல்லக்கூடிய அஸ்வகந்தா இரண்டு வகை உண்டு. ஒன்று நாட்டு அமுக்கிறா என்றும் மற்றொன்று சீமை அமுக்கிறா என்றும் அழைக்கப்படுகிறது. மூலிகை வயகாரா என்று அழைக்கப்படும் அமுக்கிறான். அஸ்வகந்தி சூரணத்தை பற்றி பார்ப்போம். கிராம்பு ஒரு பழம், சிறுநாகப்பூ இரண்டு பழம், ஏலம் 3 பழம், லவங்கப்பட்டை 4 பழம், லவங்கப்பத்திரி 5 பழம், சீரகம் 6 பழம், தனியா மிளகு 7 பழம், திப்பிலி 16 பழம், சுக்கு 32 பழம், அமுக்கிறான் கிழங்கு 64 பழம். குறிப்பிட்டுள்ள 11 சரகுகளையும் நிழலிலே உணர்த்தி சூரணம் செய்து இவைகளின் மொத்தம் எடைக்கு நிகராக சீனி சர்க்கரையை சேர்த்து கொள்ளவும். இந்த அமுக்கிறான் சூரணம் உண்ணும் முறை காலை மாலை இருவேளையும் கால் அல்லது அரை தோலா விதம் பாலிலேயாவது நெய்யிலேயாவது ஒரு மண்டலம் சாப்பிட்டா நன்மை அளிக்கும். தீரு நோய்கள் மேக அஸ்தி சுரம், அஸ்தி வெட்டை, சுவாச ஈலை, பாண்டு மேகம், ஊரல் முதலானவைகள் தீரும். பத்தியம் புளிய நீக்கவும். காலை மாலை உணவுக்கு முன் ஒரு நேரத்துக்கு முன்பு சாப்பிடுவது நல்லது. ஒரு தோலா என்பது 12 கிராமு, ஒரு பழம் 35 கிராமு. வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நம.